Hi friends, இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் டின்டஸ் பத்தினது. நான் வீடியோ போட ஆரம்பிச்சதுலேருந்து கமெண்ட்ஸில் பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு டாபிக் இது. காது இறைச்சல் அல்லது இங்கிலீஷில் டினிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக காது மூக்கு தொண்டை வைத்தியத்திலேயே வைத்தியம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னா இந்த காது இறைச்சல் தான். அவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க காது இறைச்சலோட. ஆனால் அதுக்கு வைத்தியம்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே அது ரொம்ப தடுமாற்றமான விஷயம்தான். சில பேருக்கு அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக கூட இருக்கும். காது இறைச்சல் அப்படிங்கிறது அது இல்லாதவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியலாம். ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, எந்த ஒரு இடத்துலையும் அமைதியாகவே இருக்க முடியல, எப்பயுமே காதில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப டிப்ரெஸிங்கான ஒரு விஷயம். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட. எதனாலெல்லாம் காது இறைச்சல்கள் வரும் அப்படிங்கிறத பற்றி முதல்ல பேசுவோம். ஃபஸ்ட்டு ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த எச்சு முழுங்குறப்ப குறக் குறக்குன்னு சவுண்டு கேட்குது சார் அப்படிம்பாங்க. அது ரொம்ப சாதாரணமான விஷயம். சளி பிடிச்சிருக்கு, நீங்கள் மூக்கை சிந்திக்கிட்டு உறிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, மூக்கில் இருக்கிற சளி காதில் போய் அடையுது, காதில் ஃபுல்லாக நீர் சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் எச்சு முழுங்குறப்ப அந்த குறக் குறக் சவுண்டு கேட்கும். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆவி பிடிச்சாலே குறைஞ்சிரும். அது ரெண்டாவது, திடீர் நல்லா தான் சார் இருந்தது, திடீர்னு கொஞ்சம் இறைச்சல் அதிகமாக கேட்குற மாதிரி இருக்குது, இந்த டப் டப்னு சத்தம் கேட்குது அப்படிங்கிறவங்க முதல்ல பிபியை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரெஷர் அதிகமாகச்சுன்னா கூட சில பேருக்கு இந்த மாதிரி காதில் இறைச்சல் சத்தங்கள் கேட்கலாம். இதை தவிர பல்சட்டைல் டின்டஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது உங்களுடைய இரத்த ஓட்டம் அல்லது உங்களுடைய நாடி துடிப்பு உங்களுடைய காதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த நாடி துடிப்பு மாதிரியே இருக்கும், பட் டக் 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 அப்படி இருக்கும். சில முக்கியமாக காதை மூடிட்டு ஒரு பக்கமாக திரும்பி படுத்திங்கன்னா அது ரொம்ப தெளிவாகவே கேட்கும். ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா அதுக்கு பெரிய வைத்தியங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை. ப்ரெஷர் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது கூட சேர்ந்து தலை சுத்தலும் இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்கேன் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப சில நேரங்களில் இரத்த குழாயில் சில பிரச்சனைகள்னால சத்தங்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 90% நேரத்தில் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இருக்காது. உங்களுடைய இரத்த ஓட்டம் உங்களுடைய காதில் கேட்கும். ஏன்னா காதுக்கு பக்கத்துலேயே முக்கியமான ஒரு இரத்த குழாய் போகுது. ஸோ அந்த சத்தம் காதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமில் கண்டுக்க வேணாம். அடுத்த இறைச்சல் ரொம்ப காமனாக நம்ம பார்க்குற இறைச்சல் இதுதான். காதில் பூச்சி கத்துற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது சார்ம்பாங்க. இந்த ஈசல் கத்துற மாதிரி, இந்த விட்டில் பூச்சி கத்துறது, அது வழக்கமாக பேஷண்ட் சொல்கிறது, அது அந்த ஒரு சவுண்டு ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு ப்ராப்ளம் இது தான். என்ன காரணம், முதல்ல ஏன் இந்த சவுண்டு வருது? நம்ம காதுடைய நரம்பு எதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காதில் விழற சத்தத்தை மூளைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இல்லைங்களா. ஒரு மைக் இருக்குது, மைக்லேருந்து ஒயர் போகுது, அப்படியே ஸ்பீக்கருக்கு போகுது இல்லையா, அதே லாஜிக் தான். இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஒயர் பிஞ்சு போச்சு, இல்லை கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அந்த ஸ்பீக்கரில் குறை குறை சத்தம் கேட்கும் இல்லைங்களா, அதே லாஜிக் தான். இப்போ அந்த காது நரம்பு லேசாக பாதிக்கப்பட்டவுடனே என்ன ஆகும், உங்கள் காதில் விழற சத்தத்தை அந்த நரம்பு மூளைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பதிலாக அதுவே ஒரு சத்தத்தை உங்கள் மூளைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதுதான் நான் சொன்ன அந்த விட்டில் பூச்சி சவுண்டு. இது ஏன் இது வைத்தியம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது? நம்ம உடம்புல வேற எதுக்கு வேணால் ரொம்ப ஈஸியாக வைத்தியங்கள் உண்டு, ஆனால் ஒரு நரம்பு பிரச்சனைக்குன்ட்டு நேரடியான வைத்தியங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இதுதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. என்ன தான் வைத்தியம் பார்ப்போம் நம்ம இதுக்கு? நிறைய மாத்திரைகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ நாளைக்கே நீங்கள் காது இறைச்சலுக்குன்னு ஒரு மாத்திரை அப்படி போட்டோன்னு நிற்கிற மாதிரி ஒரு மாத்திரையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் இருப்பீங்க. அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு மாத்திரை அது. நம்மக்கிட்ட நிறைய ட்ரக்ஸ் இருக்குது இதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஒவ்வொரு டாக்டரை போய் பார்க்குறப்ப அவங்க ஒவ்வொரு விதமான மாத்திரைகள் எழுதி கொடுப்பாங்க. ஆனால் எந்த ஒரு மாத்திரையுமே இது வரைக்கும் 100% எஃபெக்டிவ் அப்படின்னு இறைச்சலுக்கு இல்லவே இல்லை. சில பேருக்கு சில மாத்திரைகள் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு அந்த மாத்திரைகள் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ அதனால் மாத்திரைகள் அஃப்கோர்ஸ் ஹெல்ப் பண்ணும் தான், பட் சில பேருக்கு என்னதான் மாத்திரை மருந்து போட்டாலும் இந்த இறைச்சல் அவ்வளவு சீக்கிரம் குறையாது. சரி, அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம்? ஃபஸ்ட் நான் ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நைட்டு நீங்கள் தூங்குறீங்க, அப்போ ரொம்ப இறைச்சலாக இருக்குது, தூங்குறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ரூமில் வந்து ஒரு பெரிய பெடஸ்ட்ரியல் ஃபேன் வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களை நோக்கி கூட இருக்க தேவையில்லை, அந்த ஒரு செவுத்தை பார்த்துருந்தா கூட போதும். ஆனால் அதில் ஒரு சவுண்டு இருக்கணும், இந்த ஒரு சவுண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த சவுண்டு கேட்டதுன்னா அந்த ஆம்பியன் நாய்ஸ்னு சொல்லுவோம். இந்த இறைச்சல் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறப்ப தான் ரொம்ப அதிகமாக உங்களை தொல்லை பண்ணும். சரி, அதுக்காக ஒரு டிவிஎஸ் வச்சிடலாமா, சவுண்டாக வச்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் இந்த லோ ஃப்ரீக்குவன்சி நாய்ஸ், இந்த ஃபேன் சவுண்டு அது உங்களை டிஸ்டர்பே பண்ணாது. ஸோ அந்த சவுண்டு அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் காதுடைய இறைச்சல் உங்களுக்கு தெரியவே தெரியாது.
பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா பகலில் அந்த இறைச்சல் அவ்வளோவா தெரியாது. ஏன்னா நீங்கள் வேலை பார்ப்பீங்க, மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்துவீங்க, அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. நைட்டில் அமைதியாக இருக்கிறப்ப அந்த இறைச்சல் ரொம்ப தொல்லையாக இருக்கும். அதை இந்த மாதிரி ஃபேனை வச்சு நீங்கள் சமாளிச்சுக்கலாம். கடைசி பாயிண்ட்டு, சரி சார் அதுவும் முடியல, பகல்லையுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா என்ன செய்யலாம்? ஹியரிங் எய்ட்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு காது நல்லா கேட்டாலுமே கூட அந்த சவுண்டை மட்டும் மாஸ்க் பண்ணுறதுக்குன்ட்டு, அந்த சவுண்டை மட்டும் குறைக்கிறதுக்குன்னு நம்மக்கிட்ட ஹியரிங் எய்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதையும் வைக்கிறதுனா வைக்கலாம். ஸோ நம்ம ஹியரிங் எய்டு வரைக்கும் பேசுகிறோன்னாலே என்ன அர்த்தம்? மாத்திரை மருந்துகளுடைய எஃபெக்ட் ஒரு அளவுக்கு தான் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப டிப்ரெஸ் ஆகாதீங்க இந்த இறைச்சலை நினச்சி. முடிஞ்ச அளவுக்கு அதை கண்டுக்காமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். அதையும் தாண்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கா, நான் சொன்ன மற்ற டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது, எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டிய டாபிக் இது. கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் சொன்னது பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.